Winxclass மற்றும் சர்பக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரியில இருந்து வந்திருக்கிற வேலை வாய்ப்பு செய்தி பார்க்க போறோம். நர்சிங் ஆபீஸருக்கு பாத்தீங்கன்னா 433 வேகன்சி வந்து ரெக்கர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்று முதல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல வந்து என்ன ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழகத்தில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாமா, இது போன்ற விவரங்கள் நம்ம முழுமையாக நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க முதல்முறை பாக்குறீங்க, இருக்கிற சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் பட்டன்ல ஆல்ல பண்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜிப்மர் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால தமிழகத்தில் உள்ளவர்களும் புதுச்சேரியில் உள்ளவர்களும் சரி, இந்தியா முழுவதும் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இதுக்கு ஏற்ற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரெக்குயர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நர்சிங் ஆஃபீஸர் நவம்பர் 2022 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்ல என்னென்ன விவரங்கள் இருக்குது அப்படின்ற விவரங்கள்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஹெல்ப்லைன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கூட நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்துக்கலாம், 7/11/2022 ரைட்டா. ஸோ இன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லிங்க்கும் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க ரைட்டா, காலையிலே வந்து பண்ணிட்டாங்க. எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 1/12/2022 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலான்னா 10/12/2022 முதல் பண்ணிக்கலான்றாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் மோடில் பார்த்தீங்கன்னா 18/12/2022 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூலாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட். ஸோ அடுத்து வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நர்சிங் ஆஃபீஸருக்கு வந்து 433 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இங்கே எவ்வளோ வேகன்சின்றத டீட்டெயிலாக வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்தமாக 433 போஸ்ட் வந்து வந்திருக்கு ரைட்டா. ஸோ ஹரிசன்டல் ரிசர்வேஷன் சொல்லி மாற்றுத்திறனாளிக்கு வந்து 23 மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம், அல்லது டிப்ளமோ நர்சிங் கூட முடிச்சிருக்கலாம் ரைட்டா. ஸோ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும் ரைட்டா. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கீங்க நர்சிங் அப்படின்னா கண்டிப்பாக 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சம்பளம் எவ்வளோ சார் கொடுப்பாங்கன்னா 44,900 முதல் உங்களுக்கு வந்து 7th பே கமிஷனில் சம்பளம் கிடைக்கும். ஏஜ் லிமிட் வந்து அப் டு 35 இயர்ஸ் வரைக்குமே உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஏஜ் லிமிட் வந்து எங்கே இதில் வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா 1/12/2022 அந்த தேதி நாங்கள் அடிப்படையில் கால்குலேஷன் பண்ணுறாங்க. குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ்ன்றதுனால நிச்சயமாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி சார் செலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம், சிபிடி எக்ஸாம்ன்றது தெரியும். ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக 70% கொஸ்டினும், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஏரியாஸில் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ட், ஜென்ரல் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 30% கொஸ்டின், ஒரு 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு 1.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. போஸ்ட் நேம் நர்சிங் ஆஃபீஸர் ரைட்டா. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி எவ்வளோ அப்படின்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பிசி எம்பிசி கேண்டிடேட் இருந்து நீங்கள் ஓபிசிக்கு வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அது மூலிமா அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் பொதுவாக சொல்லணும்னா 10 வருஷம் இருக்குது. அதே மாற்றுத்திறனாளிகள் ஓபிசி எஸ்சி எஸ்டிலாம் பிரி அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிசியில் இருந்தால் 13, எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு வந்து 15 வருஷமும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தாச்சு. முக்கியமான விவரங்கள் அவ்வளோதான். எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை, என்னென்ன விவரங்கள் என்ன முழுமையாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக படிச்சு பாருங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளைனா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ணோம். ஸோ வெப்சைட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலமாக போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரைட்டா. சரி சார், அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் காசு ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் நீங்கள் வந்து எது மூலமான பணம் கட்டிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யூஆருக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் பார்த்திங்கன்னா 1500 ரூபா, இது இல்லாமல் வந்து டிரான்ஸ்லேஷன் சார்ஜ் ஆகுன்றாங்க. ஓபிசி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1500 ரூபா இருக்கும், இது இல்லாமல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் சார்ஜ் வந்து இருக்குமா பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது, ஃப்ரீ கிடையாது, 1200 ரூபா வந்து நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். இது ப்ளஸ் இது கூட டிரான்ஸ்லேஷன் சார்ஜ் இருக்கும். ஸோ யாருக்கு சார் வந்து ஃபீஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்
கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் ஃபீஸ் வந்து கிடையாது, மற்ற எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் இருக்குது. இதுதான் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரைட்டா. ஸோ ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவுட்டு அப்ளை இருக்குது, இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்ற விவரங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு ரைட்டா. ஸோ கடைசி தேதிக்குள்ளே இந்த ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா தமிழகத்தில் உள்ளவர்கள், புதுச்சேரியில் உள்ளவர்கள், மற்ற மாநிலத்திலுமே நீங்கள் இருந்தால் கூட இந்த ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கடைசி தேதி இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க, 1/12/2022 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.